14 மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. இன்னும் பல புதிய திட்டங்கள் வரவுள்ளதாகவும் அவற்றையும் ஆட்சியர்கள் திறம்பட செயல்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தல். கர்நாடகத்தைச் சேர்ந்த ஒன்றிய நீர்வளத்துறை இணையமைச்சர் சோமண்ணாவுக்கு எதிர்ப்பு வலுக்கிறது. காவிரி பிரச்சினையில் கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதால் சோமண்ணாவை நீக்க தமிழ்நாடு காங்கிரஸ் வலியுறுத்தல். நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் மாணவர்கள் ஆவேச போராட்டம். சென்னை, திருச்சி, நாமக்கல், மதுரை, தூத்துக்குடியில் ஒன்றிய அரசு அலுவலகங்கள் முன்பு ஆர்ப்பாட்டம். நீட் தேர்வு முறைகேடு வழக்கில் தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். இளநிலை மருத்துவ கவுன்சிலிங் நடத்த தடையில்லை எனவும் அறிவிப்பு. வரும் 24 தேதிக்கு பதிலாக 20 தேதியே சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கும் என சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. விளவங்கோடு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற தாரகை கத்பட் நாளை பதவியேற்க உள்ளதாகவும் தகவல். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் திமுக வேட்பாளராக அன்னியூர் சிவா அறிவிப்பு. விழுப்புரம் தெற்கு மாவட்டத்திற்கு கௌதம சிகாமணி, வடக்கு மாவட்டத்திற்கு ப. சேகர் பொறுப்பாளர்களாக நியமனம். ஆதிச்சநல்லூரில் உள்ள தற்காலிக அருங்காட்சியகம் குறித்து நிலையறிக்கை தாக்கல் செய்ய ஒன்றிய அரசுக்கு நோட்டீஸ். நிரந்தர அருங்காட்சியகம் அமைப்பது குறித்த நிலைப்பாடு என்ன எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. தருமபுரம் ஆதீனத்தை பணம் கேட்டு மிரட்டிய வழக்கில் முன்னாள் நேர்முக உதவியாளர் செந்தில் கைது. வாரணாசியில் தலைமறைவாக இருந்தவரை தனிப்படை போலீசார் கைது செய்து மயிலாடுதுறை கொண்டு வந்தனர். மோடி 3வது முறை பதவியேற்ற மறுநாளே மணிப்பூர் விவகாரத்தை RSS எழுப்பியதால் பரபரப்பு. உண்மையான மக்கள் தொண்டனுக்கு ஆணவம் இருக்காது என்றும் மோகன் பகவத் விமர்சனம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.